அனைவருக்கும் வணக்கம். இது காற்றோடு பேச. இன்று மார்கழி 11 நாள். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆண்டாள் அவர்கள் அருளித்தந்த திருப்பாவையின் பாடல் 11. கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமயிலே போதாராய், சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதன் பொருளாவது, கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறந்து வாழ்க்கை வாழ்பவளும், தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் துணிவு கொண்டவளும், குற்றம் ஏதும் இல்லாத இடையர்த்தம் மகளே, அழகான மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டுமா அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று முடிகிறது இப்பாடல். அதாவது, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, தோழியோ எந்திருக்க மனமில்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு போய் நீராட போறது பக்தி நெறிக்கு ஒரு அழகு கிடையாது. பிறரை விட்டுட்டு நம்ம மட்டும் இறைவனை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நடக்காத ஒன்று. எல்லாரும் இணைந்து இறைவனிடம் வேண்டும் கூட்டு பிரார்த்தனைக்கு தான் எப்பொழுதுமே மகத்துவம் அதிகமா இருக்கு என்று கூறி விடைபெறுவது காற்றோடு பேச. நன்றி, வணக்கம்.